எம்மேலாவது கற்றறிந்த மக்கள், படித்தவர்கள், நீங்களாவது ஒரு மாற்றத்திற்கான விதையை போடுங்க. உலகத்தை மாற்ற முடியும், உங்கள் சுற்றுவர்களால் இந்த உலகத்தை மாற்ற முடியும். அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை பெற்றவர்களே, தம்பி தங்கைகளே, நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்க விரும்புகிறாயோ, எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்த விரும்புகிறாயோ, அந்த மாற்றம் உன்னிலிருந்தால் வரணுங்க. நீங்க மாறுங்க, நீங்க மாத்தி ஒரு தடவை வாக்கு செலுத்துங்க, இரட்டை மெழுகுவர்த்திக்கு போடுங்க. எரியட்டும். இந்த சமூகத்தில் மண்டி கிடக்கிற அறியாமை, தீண்டாமை, சாதிய இழிவு, பெண்ணி அடிமைத்தனம், மது மத போதை, ஊழல், லஞ்சம், எல்லா கொடுமைகளும் அதில் எரியட்டும். தயவு செய்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், பேரன் கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உறவுகள், இந்த தேர்தலை அதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும். திரும்ப திரும்ப அந்த தவறுகளை நீங்கள் செய்து விடாதீர்கள். எவ்வளவோ சாதிக்க முடியும், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவே அசியமாங்க. இந்த நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து வெளிநாட்டில இருந்து வரவங்களுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புனா வச்சிருக்கேன். முதல்ல வேலை வாய்ப்புனா என்ன, அதை முடிவு பண்ணிக்கணும். நீ இங்கிலீஷ் பேசிக்கிட்டு, கோட் சூட் போட்டு, டை கட்டிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, கொரியன் முதலாளிகிட்ட போய் கையேற்றின்னு வேலை செய்யறது தான் வேலை. நீனா அந்த வேலை என்கிட்ட இல்லை, அது இல்லை. நான் உனக்கு வேலை தருவேன், உனக்கு வேண்டியது அரசாங்க வேலை. எங்க ஊர்ல சொல்றான், அறக்காசுனால அரசாங்க வேலையா இருக்கணும், காக்காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு இவன் தான் காசு கொடுக்குறாங்கிறது இவனுக்கு தெரியறது இல்ல. இப்ப நாம என்ன செல்றோம், எல்லாமே அரசு வேலைன்றோம். இப்ப எப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த சாலையில மூங்கில வச்சுக்கிட்டு தட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, பாத்துருப்பா, கூட எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அது ரோட்ல கிடக்கல, நாளைக்கு இது தொழிற்சாலைக்குள்ள வந்துடும். என்ன பண்ணுவேன், நிறுவனமயப்படுத்திடுவேன், அதுல நிபுணராக இருக்காருல அவரை பயிற்சியாளராக போட்டுருவேன், பல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து நீ, நான் மெட்டீரியல் தந்துடுவேன், மூலப்பொருளை தந்துடுவேன், நீ தயாரிச்சு எனக்கு தந்துடணும், நான் எடுத்துக்கிடுவேன், மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்துருவேன், கவர்மெண்ட் வேலை. நான் போய் இதை சண்டைப்படுத்திக்கிடுவேன். இப்ப நுட்பமாக கவனிக்கணும், பாடம் செய்து கொண்டு இருந்தான் பாரு நம்ம சொந்தக்காரன், அவன் அந்த வேலையை விட்டான். ஏன், நீ சில்வருக்கு போயிட்ட, சில்வரு குக்கரு அங்க போயிட்டான். அது குக்கர்ல வேக வச்சு சாப்பிடறதெல்லாம் சரியில்லைன்னு இப்ப திருப்பி மண்பானைக்கு வர போகிறான். பெரிய நட்சத்திர விடுதி, அங்க போய் சாப்பிட போகும்போது சாதாரண சமையல் 300 ரூபாய், மண்பானை சமையல் 500 ரூபாய்ங்கிறான். அப்ப என்ன வந்து வருதுன்னா, பிறந்ததுல இருந்து மண்பானையில தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த அயோக்கிய பயலுங்க எப்படி இருக்கு, வண்டி மாட்ட ஒழிச்சான், வண்டி சக்கரம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு பெரிய நட்சத்திர விடுதியில சோத்துல மாட்டிருக்கான். ஏதான் ஆண்டிக்கா அழகா, எங்க அறிக்கை நடக்க ஒழிச்சான், ஆனா அது தொங்க விட்டுருக்கான் அழகா. அதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க, வேப்பங்குச்சியில பழவழக்கிட்டு இருந்தான், அதை விட்டுட்டு பிரஷ் ஒண்ணு கொண்டாண்டான். இப்ப வந்து என்ன இருடி கட்டமா, உங்க பேஸ்டில் உப்பு இருக்குதா, மீன் இருக்கா, வேப்பில இருக்கிறதா, பரதேசி பேருங்க. மறுபடியும் அடுப்பு கறிக்கும் ஜாமலுக்கும் உப்புக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி எப்படி இருக்கு பாருங்க, அமெரிக்கால இவர் நம்ம ஆட்சியில் வர புத்தகத்தில் போட்டிருக்கேன், அமெரிக்கால 3 சட்டி இருக்கு பாருங்க, மீன் குளம் வைக்கிற சட்டி, 3 சட்டி 16,000. இங்க சட்டி செய்யறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நான் வந்தவன ஃபேக்டரி, மண்பானை செய்யறது தொழிற்சாலை, வலுவர் படத்துல ரோட்ல ஓட்டு விற்கிறான்ல அது தடை, நீ அங்க போடாத, இங்க வா நிறுவனம் தொழிற்சாலை அங்க வச்சிருவேன். தெருவில் காய்கறி விற்குதுல அதெல்லாம் தூக்கிடுறேன். இந்த பாருங்க இந்த ஷூ போட்டிருக்கேன்ல, இது குளிரூட்டப்பட்ட கண்ணாடி மாளிகையில் இருந்துச்சு, இதை வாங்கி காலில் போட்டுக்கிட்டு போன பாருங்க, கடத்தெருவுக்கு சாப்பிட்ற காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், சுரக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், பழம் எல்லாம் தெருவில் இருந்துச்சு. நல்லா கணிச்சுக்கணும், அதை வாங்கி பையில வச்சுக்கிட்டேன், வீட்டுக்கு போனேன், இதை வெளியில விட்டேன், எதை கண்ணாடி மாளிகை இருந்தது வெளியில் நடக்கு, வெளியில அடைஞ்சது தெருவில், அது என் வீட்டுக்குள்ள போகுது. வீட்டுல போய் என்ன ஆகுது, நல்லா கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ள போகுது, அப்புறம் தான் நிம்மதியா வாழ்க்கை போகுது. இப்ப என்ன செய்யணும், இதை கீழே கொண்டாந்து அதன் மேல கொண்டு போகணும், அதுதான் தலைகள் மாற்றம், அதுதான் புரட்சி. இப்ப என்ன செய்யறோம், தெருவில் கிடக்கிறது எல்லாத்தையும் நிறுவனமயப்படுத்தி மேல ஏத்துறோம், உயர்ந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க கோக்கு பெப்சியை கீழே கொண்டாடுறோம், கீழே கிடக்கிற இளநீ நொங்கு பழம் பழச்சா அது கிடக்கு.
எப்படி இருக்கு? இந்த தெருவில் பூக்கட்டி வைக்கிற ரோட்டில் போட்டு எங்கள் அப்பா கடை கடை கட்டிடுவேன், கடையை இடம் ஒதுக்கிடுவேன், நானே போட்டுருவேன், மாதம் 30 ரூபா வாடகை வாங்கிடுவேன், சாவி ஆத்தாட்ட கொடுத்துருவேன், நீ வித்துட்டு நீ வச்சுக்கத்தா உனக்கு கடை ரோட்டில் போடாத. அங்கே காவல்துறை போய் எழு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருப்பேன், எல்லாம் அப்பளவில் வைக்காத கேமரா அங்கங்கே வச்சிருப்பேன். நாகரிகமா நடத்தணும் எல்லாத்தையும் தலைகளா மாத்தி விட்டுருவோம் எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க ஆடு மாடு வளர்க்கறதுக்கு சீக்கிரம் ஆடு மாடு வளர்க்கிறதுக்கு ஒரு நாள் ராத்திரியில் லிட்டருக்கு 5 ரூபாய் ஏற்றிட்டேன் ஆங்கிலம் முதலாளி, 3 பேர் பாலுக்கு. பாலின் சந்தை 3 லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டில். பாலின் சந்தை, பால் வியாபாரம் 3 லட்சம் கோடிக்கு நடக்குது. இதை விட்டுட்டு 25,000 கோடிக்கு சாராயம் விற்று நம்மளை சாய் அடிக்குது இந்த அரசு. இது என்ன சொல்லுது? தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் எவ்வளவு? அரப்பவே 2 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காது. அதுக்கு பதில் இல்ல. குடும்பக்காரங்க ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் நினைச்சு விட்டுட்டு ஆங்கிலம் முதலாளிகிட்ட இருந்து பால் எடுக்குது. ஆட்டு கறி ஆந்திராவில் இருந்து வருது, 560 ரூபா ஒரு கிலோ கறி. இன்னும் 2-3 வருஷம் போனா 1000 ரூபாய்க்கு வந்துடும் விலை ஏறி. கறி சாப்பிடு விருந்து என்பதே உனக்கு கறி. 100க்கு 90 பேர் கறிங்கிறான், 100க்கு 90 பேர் முட்டை சாப்பிடறான், 100க்கு 90 பேர் மீன் சாப்பிடறான், 100க்கு 90 பேர் பால் குடிக்கிறான், 100க்கு 100 பேர் காய்கறி உணவுங்கிறான். இது எல்லாம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. ஆனா இது எல்லாம் இருக்கிற நான் பராரியா நிற்கிறேன். நான் சொல்லும் போது சிரிக்கிறேன், ஆனா ஆஸ்திரேலியா ஆடுதான் மேய்க்கிறான். நான் சிரிக்கிறேன். நீ ஆடு எப்படி மேய்க்கிற? மாடு எப்படி மேய்க்கிறான்? ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான். பிரேசில்னு ஒரு நாடு என்ன செய்யுது? வெறும் மாடு, பால், கரும்பு. உலகத்துல பால் அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு பிரேசில். உலகத்துல மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. உலகத்துல பாலை 2வது ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. மாட்டுக்கறியை 2வது ஏற்றுமதி செய்யற நாடு பிரேசில். நான் என்ன செய்வேன்னு கேட்கிறேன். 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர், 5000 ஏக்கர்னு எடுப்பேன். விளையும் நிலங்களை உருவாக்குவேன். விளைச்சலுக்கு பயன்படாத பெரம்போ கிடங்களை மேய்ச்சல் நிலங்களா மாத்துவேன். பெரிய பெரிய பண்ணைகளை போடுவேன். கிருனா கிரு மட்டும் வளர்ப்பேன், 1000 மாடு. ஒங்கோல்னா ஒங்கோல் மட்டும் வளர்ப்பேன். சிவப்பசைனா சிவப்பசைக்கு மட்டும் வளர்ப்பேன். சாக்கிவால்னா சாக்கிவால் மட்டும் வளர்ப்பேன். இதெல்லாம் என்னன்னு கேட்கிறா? மாட்டுக்கு பேரு, மாட்டின் இனம். இதெல்லாம் வளர்ப்பேன். என்ன பண்ணுவேன்? ஆடு மாடு உன்னை மேய்க்க விட்டுருவேன் நினைக்கிறியா? நீ குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்கல இருப்ப. எல்லா இடத்துலையும் கேமராவை பொருத்தி விட்டுருவேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம் வெட்டிடுவேன். குளத்தை சுத்தி மரத்தை நட்டுருவேன். முதல்ல அகத்தி இகத்தி எதது என் மாட்டுக்கு தீவிரமா அதெல்லாம் வளர்த்துருவேன். அங்க பறவைகள் அதிகமா அடையக்கூடிய பல மரங்களை நடுவேன். அந்த பறவைகள் வந்தாதான் காடுகளை உற்பத்தி செய்ய முடியும், வளர்த்தெடுக்க முடியும். ஆலமர அரச மரத்தை அதிகமா நடுவேன். ஏன்னா அதான் 24 மணி நேரம் ஆக்சிஜனை தருது. கட்டாயமா சட்டம் போடுவேன். வீட்டுல நீ என்ன வைக்கிறீங்களோ கட்டாயம் துளசி வளர்க்கணும்னு சட்டம் போடுவேன். துளசி பக்திக்கு இல்ல, அது புத்திக்கு என்று சொல்லி கொடுப்பேன். துளசி செடி 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உயிர் காற்ற தருது, மீதி ஓசன் காற்ற வெளியிடுது. அதனால இனிமேலாவது கூட்டத்தை கேட்கிற பிள்ளைகள்லாம் வீட்டுல போய் தயவு செய்து துளசி செடியை வளங்க. ஆலமர அரசமான வளர்க்க 15-20 ஆண்டுகள் ஆகும், துளசி செடி 30 நாள்ல வந்துடும். தயவு செய்து வளங்க. இதையெல்லாம் ஏதாவது அம்மா கட்சி ஐயா கட்சி சொல்லுமான்னு பாரு. சொல்லாது. ஏன்? அது உன்னை கொள்றதுக்கு வந்திருக்கு. நான் உன்னை வாழ புரிஞ்சுக்கணும். பண்ணைகளை உருவாக்குவான் எப்படி பாரு. இப்ப மாடு மேயுது, மாடு மேயறத இங்க இருந்து கேமரால இருந்து பாத்துக்கிறேன், சிசிடி போட்டுருவேன். எல்லாம் உட்காந்து பாத்துட்டே இருக்க வேண்டியதான். பல இடங்கள்ல அப்படியே அப்படியே பிரிச்சு பிரிச்சு போட்டுருவேன். இதுக்குள்ள ஜீப்பு போறதுக்கு எல்லாம் போறதுக்கு எல்லாம் வச்சிருவேன். மாடு போடுற சாணத்தை எடுக்கிறதுக்கு எப்படி வேக்கம் கிளீனர் வச்சு வீட்டில் குப்பையை எடுக்கிறோமோ அப்படி சாணியை உருளுறதுக்கு சக் சக்னு உறிஞ்சோம். ட்ரக்கில் போடுவேன், தூக்கி கொண்டு இயற்கை உர கிடங்கு தயாரிக்க அங்கே தொழிற்சாலை வச்சிருப்பேன். இங்கேயே மாட்டுக்கான மருத்துவர் வெட்டினரி டாக்டர் குவார்டர்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கேயே இருப்பான். பூட்ஸு க்ளவுஸு என் பிள்ளைகளுக்கும் தேனா மருத்துவ சோதனை வேலை செய்கிறவனுக்கு. ஒன்றும் இல்லை மாடு பால், எத்தனை லிட்டர் பால் பால் கோவாவுக்கு போகுது கம்ப்யூட்டரில் ஏற்றுவான். எத்தனை லிட்டரு இது என்னைக்கு போகுது, எத்தனை லிட்டரு
டயருக்கு போகுது, எத்தனை லிட்டர் மோருக்கு போகுது, சொந்த மாநில தமிழ்நாட்டு மக்களின் பால் தேவைக்கு எவ்வளவு போகுது, வெளிநாட்டு மாநிலத்திற்கு எவ்வளவு போகுது, வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு எவ்வளவு ஏற்றுமதி, இந்த கணக்கை வச்சிருப்பான். இவன் ரொம்ப படிச்சிட்டான். இந்த இது சந்தைப்படுத்துறதுக்கு வெளிநாட்டுக்கு வேற ஆளை போட்டுவேன், அவன் போவான். இங்க பாருங்க எங்களுடைய பண்ணையை பாருங்க, எப்படி நாங்கள் வளர்க்குறோம் பாருங்க, இந்த பால் கவாவை எப்படி தயாரிக்கிறோம் பாருங்க, இந்த பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கிறோம் பாருங்க, தயவு செய்து அதை வாங்குங்க. இல்லைன்னா ஒரு தடவை எங்கள் பண்ணையை வந்து நீங்கள் உங்கள் கெஸ்ட் அனுப்புங்க, அவர் வந்து விசிட் பார்க்கட்டும். அவன் பார்த்தானே பாய் வந்து இடையா அப்படின்னு, நாங்களே அவன் மந்திரிகளே அங்கே தான் வந்திருப்போம். அமெரிக்காவில் விஸ்கான்சின்ங்கிற ஒரு மாகாணத்தில் பாலாடை கட்டி மட்டும் விற்று ஒருத்தன் 7 லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். எங்க பொருளாதாரத்துக்கு இருக்குன்னு பரதேசிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ சாகிறீனா உன்னை எவன் காப்பாத்த முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும். இவன் காலை ஏற்றுமதி செஞ்சுட்டு நீரையும் சோறையும் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். பருப்புக்கும் வெங்காயத்துக்கும் பக்கத்து நாடுகள் பண்ணடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நீ கவனமாக நீ ஞாபகம் வச்சுக்கணும். காரு இல்லைன்னா நீ வாழ்ந்துருவ, நீரும் சோறு இல்லைன்னா செத்துருவ. அதை புரிந்து கொண்டு நீ வாழ பழகணும். என்ன கேட்கறா, நான் வச்சிருக்கேன் இந்த காரு எழுது இல்ல, இது ஜப்பான் கிடையாது, இந்தியா வரும். உலகத்துல எல்லா பேரும் சோத்துக்கு என் கால வந்து விழல. நீ பாத்துட்டு வேளாண்மை செஞ்சுட்டு இருப்பேன், 10,000 ஏக்கர்ல எள்ளு போடுவேன், 5,000 ஏக்கர்ல கடலை போடுவேன், 10,000 ஏக்கர்ல கரும்பு போடுவேன், கரும்புலேருந்து நாட்டு சக்கரை தயாரிப்பேன், மொந்த வெள்ளம் தயாரிப்பேன், அதுலேருந்து எத்தனை பெட்ரோல் எடுப்பேன், 8,000 பேர் வேலை எடுப்பேன் பாரு, எள்ளுலேருந்து எண்ணெய் எடுப்பேன், எள்ளுலேருந்து எள்ளு மிட்டாய் எடுப்பேன், எள்ளுலேருந்து எள்ளு புண்ணாக்கு எடுப்பேன், மாட்டுக்கு தீவனமாக போடுவேன், நிலத்துக்கு உரமாக போடுவேன், எவ்வளோ வேலை வச்சுருக்கேன் பாரு. இந்த எள்ளு சக்கரைகளை அத்தி கொண்டு இயற்கை உரமாக போய் குடத்தில் கொண்டு கொட்டுவேன். இந்த மரம் இருப்பார், இந்த வருதாப்பையில் விழுந்த வண்ண மரத்தை வெட்டிட்டு இருந்தா மாதிரி இந்த முட்டால் நான் கிடையாது. பருவம் வரும்போது மரத்தின் கரையை வெட்டிடுவேன். நீ விழுந்த உடனே வெட்டுற, நான் விழுகிறதுக்கு முன்னாடியே மெயின் பிரான்ச விட்டு அதுக்கப்புறம் வெட்டிடுவேன். அது எதுல பறவை கூடுதோ அதை விட்டுருவேன். மீதி எல்லாம் வெட்டிட்டு போயிடுவேன். வெட்டிட்டு போயிட்டு கட்டையை வச்சு கட்டையை இதாக வச்சுட்டு தூக்கி கொண்டு இறையை கொண்டு இறச்சத்து தலைச்சத்து அப்படியே இயற்கை உடனே உரக்கடங்களை கொட்டிடுவேன். என் மக்களுக்கு நான் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது சாலையில போயிட்டு இருக்கேன்னு நினைப்பான். அரசு முன்னுரிமை செய்து பருவம் வரப்போது ஜாக்கிரதையா இருக்கணும், மழை வரப்போது எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கு பேர் என்ன, அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அது சொல்லுது தமிழர் வேதம் சொல்லுது. மணி நீரும் மண்ணும் மறையும் அணிநில காடும் உடையது அரண். இங்க மணி நீரு மண்ணு மறை இதெல்லாம் விற்கிறது தான் அரண் அரசு அப்படின்னு ஆக்கிட்டான். உருவசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேராது இயல்வது நாடு. இதெல்லாம் ஓட்டு கேட்கிற வரை எவன்ட்டையாவது கேளு, உனக்கு எல்லாம் தெரியுமா, சொல்லு. இல்ல எவனாவது எழுதி வைக்காமையாவது படி சொல்ல சொல்லு. குடிதலி கோல வச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. நான் புதுசா ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, எங்க முன்னோர்கள் எழுதி வச்ச வழியில் நடந்தனா போதும் நாடு நல்லா இருக்கும். அதனாலதான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்யும் மறவர் கூட்டம். சத்தியத்திலிருந்து ஒரு 100 பிரசங்கம் மட்டும். இது மாடு நினைக்கிற ஆடு இதே மாதிரி வளர்ப்பேன், நெல்லு விளைவிப்பேன், ஒண்ணுமே வரலன்னு வச்சுக்க இதை கேட்பேன். மண் ஆய்வு செய்வோம் நாங்க, அதுக்கான ஆடு போட்டுருவோம்ல, படிச்சுட்டான் பல பேர் தரான தோல்லை பையோட இவோட அந்த மண் ஆய்வு செய்யணும். அண்ணே இதுல எதுவுமே வராதுனே. ஆமணக்கு ஒரு மாடா, ஆமணக்குன்னா தெரியாது, கொட்டமுத்தனும் தெரியாது. அந்த கொட்டமத்தில் ஒன்று ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடி என்ன ஒன்று தெரியுமா, நாங்கள் மிளகா குள்ளையில 4 ஓரத்துலையும் வரப்பில் கொட்டுவோம். என்ன ஒன்று தெரியுமா பூச்சி, இந்த கொட்டமுத்தி எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது, இதையே தின்னுக்கிட்டு நிலத்துக்கு போகாது, அந்த மிளகா செடிக்கு போகாது, கத்தரி செடிக்கு போகாது. இது யார் கண்டுபிடிச்சது, நம்ம முன்னோர்கள். இவன் நைட்ரஜன் பொட்டாசியம் சல்பட்டு நிறுத்தான். எங்கள் அப்பா நம்மால் வந்து சொன்னார், வயலில் ஏன் அகத்திக்கிறே, அகத்தி விதை நாட்டான், அகத்தி மரத்தை அகத்தி வச்சு விட்டான், அகத்தி எங்களுக்கு செடிக்கு வேண்டிய நைட்ரஜனை கொடுத்துருது, 4 ஓரத்துலையும் நட்டு விட்டான். எல்லாமே தமிழனுடைய வாழ்வியலே அறிவியல், அறிவார்ந்த மக்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொட்டமுத்த போட்டு விட்டுருவேன், 2,000 ஏக்கர்